ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ், அதாவது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் டிப்ளமாக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டிப்ளமோ கோர்ஸை நீங்கள் சேர்றது மூலமாக உங்களுக்கு ஸ்டேஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது மந்த்லி மந்த்லி உங்களுக்கு கல்வி உதவித்தொகை எல்லாமே வந்து வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தா ஒரே ஒரு வருஷமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் இயர் அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். 10th பாஸ் பண்ணாங்க எல்லாருமே இந்த கோர்ஸ்க்கு தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கோர்ஸ் பார்த்தா முழு வரும் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு இதுதான். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கல்வி உதவித்தொகையுடன் தமிழ்ச்சுவடியல் மற்றும் பதிப்பியல் ஓராண்டு பட்டயப்படிப்பு 2022 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ வந்து நடைபெற போகுது. இப்போ இதை பார்த்தா முழு விவரத்தை இந்த நோட்டீஸில் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஓனாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தால் இதுவரை 100 ஓலைச்சுவடிகள் களப்பணி வாயிலாக கண்டெடுக்கப்பட்டு நிறுவனத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பு மையத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. பாதுகாக்கப்பட்டு வரும் ஓலைச்சுவடிகளை அறிந்து தெரிந்து கொண்டு நூலாக்கம் செய்யும் வகையில் தமிழ்ச்சுவடியல் மற்றும் பதிப்பியல் பட்டப்படிப்பு உலக தமிழாய்ச்சி நிறுவனத்தில் 2013 ஆண்டு முதல் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 2022 மாணவர் சேர்க்கைக்கான எழுத்து தேர்வு 13/4/2022 அன்று உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முற்பகல் 11 மணிக்கு நடைபெறும். இப்பட்டய படிப்புக்கான விண்ணப்பத்தினை நிறுவன வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு வாங்கிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க. அந்த எக்ஸாமினேஷன் எப்போ நடைபெற போகுதுன்னா, ஸோ 13/4/2022 அன்றைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடைபெற போகுது. அந்த எக்ஸாம் எழுதி வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கான இந்த கோர்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகிடும். ஓகே, இப்பட்டய படிப்புக்கான சேர்க்கை கட்டணம் 3100 ஆகும். கல்வி தகுதி குறைந்தபட்சம் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு கிடையாது. நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பம் வங்கி வரவேளுடன். ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தா அவங்க எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரி நேரிலோ அல்லது தபால் மூலமாகவும் இறுதியாக படித்த கல்வி சான்று மற்றும் மாற்றுச் சான்றிதழ் நகலுடன் இணைத்து அனுப்பப்படுதல் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பம் வந்து எப்போ லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 11/4/2021 லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் கொரியர் மூலமாக வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 27/4/2022 முதல் நேரடியாக நடைபெறும். மேலும் தகவல் பெற இயக்குனர் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோல் ஃபீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா இந்த டோல் ஃபீ நம்பருக்கு வந்து கால் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் எந்த அட்ரஸ் கொரியர் பண்ணது இருக்குது பாருங்கள். உலக தமிழாய்ச்சி நிறுவனம் இந்த அட்ரஸ் தான் நீங்கள் கொரியர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா முன்னாடியே கொடுத்த மாதிரி 13ஆம் தேதி எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கான கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 27ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 3100 இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். இதை நீங்கள் வந்து டிடி எடுத்து அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. டைரக்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ். ஸோ இந்த நேமில் நீங்கள் டிடி எடுத்து அந்த டிடி எடுத்த பேப்பரை அது கூடவே அட்டாச் பண்ணி அனுப்பும். அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுடைய டிசி மார்க்ஷீட், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தா நீங்கள் அட்டஸ்டட் வாங்கிக்கோங்க. அட்டஸ்டட் வாங்கி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னா அது இருக்குது பாருங்கள், உலகத்தமிழ் .in இந்த வெப்சைட்டில் போயினா போதும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸோ கீழே உங்களுக்கு பாப் அப் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு பாருங்கள். 2022/23 தமிழ் சூழியல் படிப்புக்கான விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதான் உங்களுக்கான அப்ளிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்து இல்லை கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். இதில் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நேம் கேட்டிருக்காங்க. நேம் வந்து பார்த்தா தமிழில் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து இங்கிலீஷில் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே நீங்கள் பிளாக் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்க. அதாவது ஸோ உங்களுடைய கேப்ஸ் லெட்டரில் எல்லாமே நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஹையஸ்ட் கல்வி தகுதி என்னவோ ஹையஸ்ட் கல்வி தகுதி வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் வித் மொபைல் நம்பரோட.
ஸோ அதுக்கடுத்து நிலையான முகவரியும் சேம் அதே அட்ரஸை நீங்கள் வந்து சேம் அதே அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, இந்த காலமில் போயிட்டு உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து கொடுங்க. அதுக்கடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல் ஆஃப் ஃபீமேல் நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து தேசிய இனம் இந்தியானா இந்தியனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வகுப்பு கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து எஸ்சியா பிசி எம்பிசி அந்த மாதிரி உங்களுக்கான வகுப்பு மேலே போய் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஜாதி கேட்டிருக்காங்க, உங்கள் ஜாதி என்னோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து அப்டேட் கீழே வந்து ஒரு சின்ன எந்த பாடப்பொருள் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து இந்த சுவடியல் பதிப்பில் ஏதாவது முன் அனுபவம் தான் கொடுங்க, இல்லை அந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து கல்வி தகுதி கேட்டிருக்காங்க, தேர்ச்சி பெற்ற வகுப்பு என்ன, ஸோ ரேஷன் நம்பர் என்ன, எப்போ வந்து பாஸ் பண்ணிங்க, எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அதுக்கான முழு விவரத்தை வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தா 3500 ரூபாய் வந்து பார்த்தா வங்கி வரவழை அனுப்பணும். ஸோ அதை நீங்கள் அனுப்பிட்டு அதுக்கான என்ன, அதாவது அந்த டிடி எடுத்ததுக்கான நம்பர் என்ன, அதுக்கான எப்போ அனுப்புனீங்க, அதுக்கான டேட்டு, ஸோ எந்த பிரான்ச்சில் அனுப்புறீங்க, அதுக்கான எல்லாம் அனுப்பிச்சு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டேட்டு அண்ட் பேஸ்லாம் போட்டு உங்களுடைய சைன் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ சைன் போட்டதுக்கப்புறம் அது கீழே இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கோர்ஸ் பற்றினா மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் தாராளமாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஆண்டுதோறும் 10 மாதத்துக்கு திங்கள் தோறும் 3000 வீதம் உதயத்தொகை வந்து பார்த்தா தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா 3000 ரூபாய் வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கான பாடத்திட்டங்களை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தாள் 1 வந்து தமிழ்ச்சுவடியில் கொடுத்துருக்காங்க, தாள் 2 வந்து பதிப்பு முறையில் வந்து கொடுத்துருக்காங்க, தாள் 3 தமிழ் பதிப்பு வரலாறு, தாள் 4 வந்து பார்த்தா திட்டப்பணி ஆய்வெடுன்ற மாதிரி ஒரு 4 பேப்பர் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்பட்டய வகுப்பின் முடிவில் மாணவர்கள் ஆய்வேட்டினை சமர்ப்பிக்க வேண்டும். ஆண்டின் இறுதியில் நிறுவனத்தால் நடத்தப்படும் தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு ஆய்வேடு சமர்ப்பித்தவர்களுக்கு நிறுவனத்தால் பட்டயம் முடித்ததற்கான சான்றிதழ் வழங்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு அது ஒர்க்கு பாருங்கள். இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதேமாரி உங்களுக்கான அடையாள அட்டை இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் தான் உங்களுக்கு அடையாள அட்டை வந்து கொடுப்பாங்க, ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான கோர்ஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக வந்து படிச்சுக்கலாம். ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ விருப்பம் இருக்குங்க, ஸோ தமிழில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு விருப்பம்லாம் இந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. விருப்பம் இருக்கவங்க மட்டும் நீங்கள் அந்த கோர்ஸை படித்தாதான் தாராளமாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கான புக்லெட்டை வந்து கொடுத்துருக்காங்க, இந்த புக்லெட்டை நீங்கள் வந்து கரெக்டாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணவே போதுமானது, உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக வந்து தெரிய வரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.